Ini. மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, முன்னாள் கூட்டுறவு தமிழகம் நம்ம முன்னோடியே இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நாம் அந்த குழந்தை பருவத்திலேயே அதை அடைய இருக்கிறது. அந்த 8 சட்டமன்ற தொகுதிக்கும் நமது மாவட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16,000 நபர்களுக்கு இந்த திட்டத்தில் முதியோர் உதவித் தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அம்மாவின் அரசு விதையன் 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பு தமிழகம் எங்கும் முதலமைச்சரின் மக்கள் குறைத்திருக்கும் சிறப்பு திட்டத்தை நடத்த மனுக்களை பெற்று வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மேற்காரணி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு 6 பகுதி